ஹை நண்பா, நான் தான் விபின். ஃபைனலி பப்ஜி நியூஸ்டோட அஃபீஷியல் ட்ரெய்லர் மீடியா ஷோகேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. போன வீடியோவில் பப்ஜி நியூஸ்டோட ட்ரெய்லர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மீடியா ஷோகேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேமோட ஃபியூச்சர்ஸ், கேம் ரிலீஸ் ஆகும்போது என்னென்ன மேப்பெல்லாம் அவைலபிள் இருக்கும், கேம் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்காக சிஸ்டம் ரிக்யூர்மெண்ட் என்னென்ன தேவைப்படும், எல்லாமே வந்துட்டு அந்த மீடியா ஷோகேஸில் சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபால் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் லாஸ்ட் கிவ் அவே வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆல்ரெடி லாஸ்ட் கிவ் அவே வின்னர்ஸை நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்துட்டு. லாஸ்ட் கிவ் அவேல யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீடெயில் வந்து போட்டிருக்கேன். அங்கே வின் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த யூசி வந்து பார்த்தா அவங்களோட அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் யூசி ரிசீவ் ஆகி. ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 26 வின்னராக வந்து செலக்ட் பண்ணோம். பேலன்ஸ் இருக்கிற 4 வின்னராக அடுத்த கிவ்வில் நம்ம சேர்த்து பிக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக எப்போ வந்துட்டு பப்ஜி நியூ ஸ்டேட் பற்றி நம்ம பேசினாலும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட் ப்ளே பண்ணுறதுக்கு சிஸ்டம் ரிக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஸோ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு லோ அண்ட் டிவைஸுக்கு பப்ஜி நியூ ஸ்டேட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2 GB ரேம் இருந்தாலே பப்ஜி நியூ ஸ்டேட் உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியும். ஆக்சுவலாக இது வந்துட்டு நான் சொல்லலாம், கிராஃப்டனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மீடியா ஷோகேஸ் நடந்துச்சுலாம், அதில் வந்துட்டு அஃபிஷியலி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மினிமம் 2 GB ரேம் இருந்தாலே உங்களால் பப்ஜி நியூ ஸ்டேட் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். சிபியூ வந்து பார்த்தா வந்து 64 bit இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா Android 6 இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே உங்களால் பப்ஜி நியூ ஸ்டேட் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் iOS வந்து பார்த்திங்க அப்படின்னா iPhone 6Sக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பப்ஜி நியூ ஸ்டேட் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு அஃபிஷியலி அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு 2 GB ரேமில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பப்ஜி நியூ ஸ்டேட்டோட ட்ரெய்லர் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா போன வீடியோவில் பப்ஜி நியூ ஸ்டேட்டோட ட்ரெய்லர் அண்ட் ரிலீஸ் டேட் பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி பப்ஜி நியூ ஸ்டேட்டுக்கு செப்பரேட் சேனல் கிரியேட் பண்ணுமா இல்லை இதே சேனலில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதுமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் அண்ட் மொபைல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் பப்ஜி பிசியோட கேம்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பப்ஜி பிசி வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க. அதே வந்துட்டு மொபைல் வெர்ஷனில் வந்து கொண்டாந்தா எப்படி இருக்குமோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி நியூ ஸ்டேட். ஸோ பப்ஜி மொபைலில் கிராஃபிக்ஸ்க்காக அன்ரியல் என்ஜின் 4 யூஸ் பண்ணியிருந்தாங்க, பட் பப்ஜி நியூ ஸ்டேட்டில் வந்துட்டு கிராஃபிக்ஸ்க்காக அன்ரியல் என்ஜின் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாரமாராக இருக்க போகுது. அதே மாதிரி ரியலிஸ்டிக் கன் பிளே ரீகால் பேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. ஆக்சுவலாக நீங்கள் பப்ஜி மொபைலில் வந்துட்டு ரீகால் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கனா உங்களால் நியூ ஸ்டேட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதோட பேட்டர்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேருந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பப்ஜி பிசியில் இருக்கிற அதே எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு உங்களுக்கு மொபைலில் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன். ஆக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் கேரக்டர் அனிமேஷன்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ரியலிஸ்டிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயர் ப்ரோன் பண்ணால், க்ரௌச் பண்ணால், ஜம்ப் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி பிசியில் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கோ அதே சேம் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பப்ஜி நியூ ஸ்டேட்டில் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து தோணும். அண்ட் கடைசியில் வந்து ஒரு விஷயம் வந்து காணிச்சிருந்தாங்க, அவ்வளோ டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருந்துச்சு, சைடில் ஒரு தண்ணி வர ஒரு பைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் இடிக்கும்போது அந்த பைப் உடஞ்சி அதுலேருந்து தண்ணி வர்ற மாதிரி வந்துட்டு அவ்வளோ டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே கேம் வரதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து வெயிட் பண்ணியிருக்கேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த கேம் வந்துட்டு. நிறைய பேர் வந்து கேட்பீங்க பப்ஜி நியூ ஸ்டேட் எமுலேட்டருக்கு அவைலபிள் இருக்குமா அப்படின்னு. ஸோ பப்ஜி நியூ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைலுக்காக மட்டும்தான். மொபைலுக்கு வந்துட்டு லோ அண்ட் டிவைஸ்லேருந்து ஹை அண்ட் டிவைஸ் வரைக்கும் எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட் மொபைலுக்காக வந்து கொடுக்க போகிறாங்க. மற்ற எந்த ஒரு டிவைஸ் எமுலேட்டராக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்டென்ட் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுற எந்த ஒரு டிவைஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட் வரப்போகிறது கிடையாது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி மீடியா ஷோகேஸில் அவங்களே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பப்ஜி நியூ ஸ்டேட் வந்து ஒன்லி மொபைலுக்கு மட்டும்தான் அவைலபிள் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி பப்ஜி நியூ ஸ்டேட்டில் நிறைய கேரக்டர்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லை ஒரு 3 கேரக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா புது கொலாபரேஷனில் இல்லை புது புது கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களால் நிறையவே பப்ஜி நியூ ஸ்டேட்லேயே வந்து பார்க்க முடியும். நம்ம பப்ஜி மொபைல் இப்போ வந்து பார்க்குறோம்ல. ஸோ இதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட்லேயே வந்துட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ஜி நியூ ஸ்டேட்டில் கன் கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டுறோம், இருந்தாலும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பப்ஜி மொபைலில் M16A4 வந்து பார்த்தினா வந்து ஆட்டோவில் ஷூட் பண்ண முடியாது, பட் பப்ஜி நியூ ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன் கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் ஆட்டோவில் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்துட்டு கன் கஸ்டமைசேஷன். இதுக்கான ஒரு கிட் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து கிடைக்கும். அண்ட் அதெல்லாம் பற்றி நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி மேப்பில் நீங்கள் கேஷ் கலெக்ட் பண்ணி ட்ரோன் ஷோரும் வர வைக்க முடியும். அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு உங்களால் பை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி மொபைல் இல்லாத ஒரு புது ஃபீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, க்ரீன் ஃப்ளார்கன். ஆக்சுவலாக அந்த க்ரீன் ஃப்ளார்கனை யூஸ் பண்ணி கில்லான உங்களோட டீமேட்டை திரும்ப வர வைக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீக்ரூட் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஆப்போசிட் எனிமி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிவைவ் பண்ணி உங்களோட டீமேட் ஆகிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட்டில் வரப்போகுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரங்கல் மேப் இரங்கல் மேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஷேட்டில் வந்து கொண்டுறப்பறாங்க. ஆக்சுவலாக இதோட ஓவர் லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ஷோகேஸில் வந்து காமிச்சிருந்தாங்க. அதில் ரெண்டு மூணு இமேஜஸ் சின்ன வீடியோஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம பப்ஜி மொபைலில் பார்க்குற இரங்கல் மேப்புக்கும் இங்கே பார்க்குற இரங்கல் மேப்புக்கும் பண்ணாலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு போச்சிங்கில் வந்து அந்த சர்ச்செல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடஞ்ச மாதிரி நிறைய பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி உடஞ்ச மாதிரி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பப்ஜி நியூ ஸ்டேட்டில் இருக்கிற இரங்கல் மேப் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பப்ஜி மொபைலில் இருக்கிற இரங்கல் மேப் வந்துட்டு மறந்துடுவீங்க. அந்த மாதிரி வந்துட்டு ரியலிஸ்டிக்காக அண்ட் வெல் ஆப்டிமைஸ்டு ஒரு மேப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரங்கல் மேப் வந்து கொண்டு வரப்போறாங்க. லைக் இரங்கல் 3.0 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே பப்ஜி நியூ ஸ்டேட்டில் இரங்கல் மேப் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு 4v4 டிடிஎம் மேப்பும் இருக்க போது இதில் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு மேப் மட்டும்தான் இப்போதைக்கு கொண்டு வரப்போறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. மெக்ஷுவாக நம்ம ஹேங்கர் இருக்குல்ல லைக் அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த மேப் இருக்குது. பட் அதை விட வந்துட்டு கொஞ்சம் லெந்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி வந்துட்டு லுக் வைஸாக பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கேம் லான்ச் ஆகிற டைமில் என்னென்ன மேப் அவைலபிள் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராய் 2050 அப்படின்னு அந்த மேப் அவைலபிள் இருக்கும். இரங்கல் மேப் அவைலபிள் இருக்கும். ஸ்டேஷன் அப்படின்னு அந்த டிடிஎம் மேப் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். கூடவே வந்து பார்த்தா வந்து ட்ரைனிங் கிரௌண்ட் ஆக்சுவலாக அந்த ட்ரைனிங் கிரௌண்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி டிபிபி எஃபிபி ரெண்டுமே அவைலபிள் இருக்கும். சோலோ ஸ்குவாட் இது ரெண்டும் அவைலபிள் இருக்கும். பட் டியோவை என்ன பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைல் மாதிரியே பப்ஜி நியூ ஸ்டேட்லேயும் உங்களால் ரேங்க் புஷ் பண்ணிக்க முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் சில்வர் கோல்டு பிளாட்டினம் டைமண்ட் க்ரௌன் ஏஸ் கான்குரர் வரைக்கும் உங்களால் ரேங்க் புஷ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஏஸ் கான்குரர் ரீச் ஆனிங் அப்படின்னா செப்பரேட்டாக ஆன்லைன் டூர்னமெண்ட் மாதிரியும் ஒன்று வைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த க்ரூ சேலஞ்ச் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே நீங்கள் இந்த டியர் ரீச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட்டில் வந்து கொண்டு வரப்போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல விஷயம்தான். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட்டில் ஆன்டி சீட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருந்தேன், பப்ஜி நியூ ஸ்டேட்டில் ஹேக் இல்லை சீட் யூஸ் பண்ணுறவங்களோட டிவைஸ் வைஸாக பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்களாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நார்மலாக வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அந்த அக்கௌண்ட் தான் வந்து போகும். அண்ட் இன்னொரு புது அக்கௌண்ட் வந்து அவங்களோட மொபைலில் க்ரியேட் பண்ணி உங்களால் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். பட் டிவைஸ் வைஸாக வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிவைஸில் எப்போதுமே உங்களால் பப்ஜி நியூ ஸ்டேட் வந்து ப்ளே பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்துட்டு பேன் பண்ணுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது கேம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிஜிஎம்ஐக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவ்வளோ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம்ஐயில் இருக்காங்க. பிஜிஎம்ஐ வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் டெட் ஆகிற நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம்ஐ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பப்ஜி மொபைலில் ஒரு செகண்ட் ரேடியோ வந்து கிரியேட் பண்ணி இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுற மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி நியூ ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவங்க இந்த ஹேக்கரை வந்துட்டு கொஞ்ச நாளில் கண்ட்ரோலில் கொண்டு வரல அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பப்ஜி நியூ ஸ்டேட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை தவிர இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீடியா ஷோகேஸில் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு. நான் வந்துட்டு இம்பார்ட்டண்டான சில விஷயங்களை மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணேன். இதை தவிர பப்ஜி நியூ ஸ்டேட்டை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.